வாழ்விலோர் திருநாள் என்று சொன்னால் அந்த நாள் நாம் வாழும் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று தமிழ் மொழியினுடைய பெயரில் சூட்டப்பட்ட நாள் என்று சொல்லலாம். நம் உயிரணிய மொழியினுடைய பெயரால் நாம் வாழும் நிலப்பரப்பிற்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பெயர் சூட்டிய அந்த நன்னாள் தான் தமிழ்நாடு நாளாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானித்த அந்த நாள் இன்னும் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களாலே பொறிக்கக்கூடிய ஒரு நாள் என்று நான் சொல்லுவேன். அதற்கான அரசாணையை அவர்கள் வெளியிடச் செய்தது நாம் இழந்த ஒரு பெருமையை மீட்டு தந்த ஒரு பெரும் செயலாகும். இன்றைக்கு அவர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே விருதாளர்களுக்கு அவர் பாராட்டுக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே விழா பேருரையாற்ற இசைந்திருப்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேறு. மாண்புமிகு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகுதான் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் நம்முடைய வரலாற்றுக்குமான ஒரு மிகப்பெரிய பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். வேறு எந்த காலகட்டத்திலும் இல்லாத வகையில் அவருடைய ஆலோசனையின் பேரில், அவருடைய அறிவுறுதலின் பேரில், அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அகழ்வாய்வுகள் தான் மனித இனத்தினுடைய தோற்றம் தமிழ்நாட்டிலிருந்து துவங்கியிருக்க வேண்டும், தமிழ் தொல்குடியினுடைய மரபு இந்திய துணைக்கண்டத்திலே தோன்றியிருக்கக்கூடிய இந்த மரபினுடைய மிக முக்கியமான காலகட்டம் தமிழ்நாட்டின் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தோன்றியிருக்கிறது என்பதற்கு சான்றுகளை அறிவியல் பூர்வமாக எடுத்து வைத்த அரசு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஒரு காலத்திலே தமிழ் மொழிக்கு இந்த பெருமைகள் இல்லை என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டிலே தமிழ் பெருமைகளை சொல்லுகிறீர்களே, சங்ககாலத்திலே நடுகள் இருக்கிறதா என்று கேட்டபோது புலிமான் கோம்பையில் இருக்கக்கூடிய நடுகள் கல்வெட்டுத்தான், அதில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்து பொறிப்புகள் தான் தமிழினுடைய தொன்மையை ஒரு காலத்திலே எடுத்து சொன்னது. அதற்கும் மேலாக நம்முடைய தொன்மை என்பது கீழடியாக இருந்தாலும் சரி, அது மயிலாடும்பாறையாக இருந்தாலும் சரி, சிவகலையாக ஆதிச்சனூராக இருந்தாலும் சரி, தமிழியுடைய தொன்மை தமிழனுடைய தொன்மை என்பது இன்றைக்கு 3000 ஆண்டுகளை தொட்டிருக்கக்கூடிய தொன்மை என்பதை நிறுவிய ஆட்சி நம்முடைய தலைவருடைய ஆட்சி. அந்த ஆட்சியிலே அவர் வைத்திருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ் சான்றோர்களுக்கு அவர் அளிக்கக்கூடிய பெருமைகளுக்கும் வரிசையாக பல்வேறு நிகழ்ச்சிகளை சொல்லலாம். தகைசால் தமிழர் விருதாக இருந்தாலும், இலக்கிய மாமணியாக இருந்தாலும், எழுத்தாளர்களுக்கான ஒரு விருதாக இருந்தாலும், வரிசையாக இன்றைக்கு அளிக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களுக்கான விருதுகளாக இருந்தாலும், இவை அனைத்துமே அவருடைய ஆட்சி காலத்திலே தமிழ் மொழிக்கு இன்றைக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு தமிழ் ஊரும் உலகம் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் எடுத்துச் சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.